வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி வகுப்பு 7 பருவம் 3 அறிவியல் மாதிரி வினாத்தாளோட விடை பார்க்க போகிறோம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். 5 × 1 = 5. ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் இந்த பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுகிறது. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு சுருள் விண்மீன் திரள் என்று பெயர். ஓர் இயற்கை இழையினை சுடரினை காட்டினால் அவ்விழை எரிதல் நடைபெறும். ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஆந்த்ராக்ஸ். ரொமெட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. 5 × 1 = 5. சூரிய ஒளியானது பல வண்ணங்களின் கலவை ஆகும். இந்தியா ஏவிய முதல் ஏவுகணை ஆரியப்பட்டா ஆகும். சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் பலபடி. எண்ணெயால் உற்பத்தி செய்யப்படும் நெருப்பை நீரால் கட்டுப்படுத்த முடியாது. இயற்கை இலையிலேயே மிக வலிமையான இழை பட்டு. ஒப்பிடுக. 5 × 1 = 5. பழைய நட்சத்திரங்கள் நீள்வட்ட விண்மீன் திரள், புது நட்சத்திரங்கள் சுருள் விண்மீன் திரள்கள். பருத்தி இயற்கை, பாலிஸ்டர் செயற்கை. பிஎல்ஏ கரண்டி மட்கும் தன்மை, நெகிழி ஸ்பூன் மட்காத்தன்மை. சுடரின் உள் குறைந்த வெப்ப பகுதி, சுடரின் வெளிமண்டலம் வெப்பமான பகுதி. நீளம் மீட்டர் அளவு, மின்சாரம் அம்மீட்டர். ரோமேட்டர் 4 சரியா தவறா, தவறினே சரியானதை எழுதவும். 5 × 1 = 5. ஊசி தொலை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். தவறு, சமதள அடியில் தோன்றும் பிம்பமானது தலைகீழ் மாற்றம் அடைவதில்லை. கலிலியோ புவி மைய கொள்கையை வழிமொழிந்தார். தவறு, சூரிய மைய கோட்பாட்டிற்கு ஆதரவாக கலிலியோ வெள்ளிக்கோளை உற்று நோக்கி கண்டறிந்த ஆதாரங்களை அளித்தார். செயற்கை இலைகளை ஆடைகளை அணிந்து சமையலறையில் வேலை செய்வது சிறந்ததே. தவறு, இயற்கை இழைகளான ஆடைகளை அணிந்து சமையலறையில் வேலை செய்வது சிறந்ததே. 4. வலி நிவாரணி என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலை குறைக்கும் பொருட்கள். 4. தவறு, ஆன்டிபயரட்டிக்கல் என்பது காய்ச்சலின் போது வெப்பநிலை குறைக்கும் பொருட்கள். குதிரையின் ரோமம் ஓவியம் தீட்டும் துரிகைகளில் பயன்படுகிறது. சரி. ஏதேனும் 10 வினாக்களுக்கு குறுகிய விடையடி. 10 × 2 = 20. இதில் மொத்தம் 12 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது 10 கொஸ்டினை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். எந்த ஆன்சர் எழுதுகிறோமோ அதனுடைய கேள்வி எழுதுகிறோம். 1. ஒளிரும் பொருட்கள் என்றால் என்ன? தாமாகவே ஒளிரக்கூடிய பொருட்கள் ஒளிரும் பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு சூரிய ஒளி, மின்சார பல்பு. கண்ணுறு ஒளி என்றால் என்ன? மனித கண்ணால் கண்டறியக்கூடிய மின்காந்த கதிர்வீச்சின் வரம்பே கண்ணுறு ஒளி ஆகும். முப்பட்டகம் என்றால் என்ன? பக்க எண் 20. முப்பட்டகம் என்பது அதில் ஆரம்பித்து ஆகும். அது வரைக்கும் 3வது கொஸ்டினுடைய ஆன்சர். நீள்வட்ட மாதிரி என்றால் என்ன? பக்க எண் 33. குழப்பமான நிகழ்வுகளை அதில் ஆரம்பித்து நீள்வட்ட மாதிரி என அழைக்கப்படுகிறது. 4வது கொஸ்டினுடைய ஆன்சர். 4 வகையான விண்மீன் திரள்களின் பெயர்களை கூறுக. பக்க எண் 38. சுரல் திரள் அதில் ஆரம்பித்து விண்மீன், அது வரைக்கும் 5வது கொஸ்டினுடைய ஆன்சர். பருத்தியை உருவாக்கும் பல படிகளின் இரசாயன பெயர் என்ன? செல்லுலோஸ். நெகிழிகளையும் செயற்கை இலைகளையும் எரிப்பது நல்லதல்ல, ஏன்? நெகிழிகளையும் செயற்கை இலைகளையும் எரிப்பதால் நச்சுத்தன்மையுள்ள வாயுக்களும் வேதிப்பொருட்களும் உருவாகின்றன. இவை புற்றுநோய் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பல நோய்களை உருவாக்கும். 5R கொள்கை என்பது என்ன? பக்க எண் 70. பக்க எண் 71 ரெஃப்யூஸ், அதில் ஸ்டார்ட் பண்ணி ரெக்கவர் மீட்டெடு, அது வரைக்கும் 8வது கொஸ்டினுடைய ஆன்சர். 9வது கொஸ்டின் மருத்துவர்களை கலந்தாலோசிக்காமல் ஏன் மருந்துகள் எடுக்கக்கூடாது? குறிப்பிட்ட நோய்க்கான மருந்து எது என்பது நமக்கு தெரியாது. எடுக்க வேண்டிய மருந்தின் அளவு நமக்கு தெரியாது.
குறிப்பிட்ட மருந்து நமக்கு தீங்கு விளைவிக்குமா என்பது தெரியாது. எனவே மருத்துவர்களை கலந்து ஆலோசிக்காமல் மருந்துகள் எடுக்கக்கூடாது. 10. எரிதல் வெப்பநிலை என்றால் என்ன? பக்க எண் 97. ஒரு பொருள் அதில் ஆரம்பித்து அதன் எரிதல் வெப்பநிலை எனப்படும். அது வரைக்கும் 10வது குவெஸ்டினுடைய ஆன்சர். பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்களில் எவையேனும் இரண்டினை எழுதுக. பக்க எண் 103. பன்னீர் பாலடை கட்டி அதிலிருந்து தயாரிக்க பால் உதவாது. கேள்வியோட விடை. கோழி பண்ணைகளில் காணப்படும் பொதுவான நோய்கள் எவை? பக்க எண் 105. சால்மோனல் அதில் ஆரம்பித்து பலவீனம் நலிந்து போதல். அது வரைக்கும் 12வது கேள்வியோட விடை. ரோமர் 6 விரிவான விடை தருக. எவையேனும் 4 இன்ட் 5 இஸ் ஈக்குவல் டு 20. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் யாவை? பக்க எண் 18. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் அதில் ஆரம்பித்து சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். இதுவரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். விண்மீன் மண்டலத்தை குறித்து சிறு குறிப்பு வரைக்க பக்க எண் 40. பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது அதில் ஆரம்பித்து அதே பேஜில் இது உர்சா மைனரில் உள்ள நட்சத்திரங்கள் போல் காணப்படும். அது வரைக்கும் 2வது கேள்வியோட விடை. 3வது கொஸ்டின் செயற்கை இழையின் பயன்களையும் வரம்புகளையும் பட்டியலிடுக. பக்க எண் 61-62. செயற்கை இழைகளின் சிறப்புகள். செயற்கை இழை ஆடைகளின் அதில் ஆரம்பித்து அதிக வருடங்களுக்கு அதே புலியுடன் காட்சியளிக்கின்றன. 62 செயற்கை இழைகளின் குறைபாடுகள். ஹெட்டிங் உற்பத்தி தாங்கும் திறனற்றவை. அதில் ஆரம்பித்து நமக்கு போதுமான காற்றோடம் கிடைக்காததால் நாம் வெப்பமாகவும் சிரமமாகவும் உணர்கிறோம். அது வரைக்கும் செயற்கை இழையின் குறைபாடுகள் ஆன்சர். அகிம்சை பட்டு பற்றி விவரிக்க பக்க எண் 110. அகிம்சை பட்டு ஆண்டாண்டு காலமாக அதில் ஆரம்பித்து ஏராளமான மக்களும் இதில் ஆர்வம் காட்டினர். இதுவரைக்கும் 4வது குவெஸ்டினுடைய ஆன்சர். பட்டாளைகளில் ஏற்படும் அபாயங்கள் யாவை? பக்க எண் 109. பட்டாளைகளில் ஏற்படும் பாதிப்புகள் பொதுவாக அதில் ஆரம்பித்து மார்பு சரியாலும் அவதைப்படுகிறார்கள். அது 5வது கேள்வியோட விடை. ஆல் தி பெஸ்ட்.